இப்போ நம்ம வீடியோவில் வந்து எந்த ஒரு விஷயத்தை பற்றி பேச ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே முக்கியமான ஒரு விஷயம் ஸ்கூல் ரீஓப்பன் ஃபைனல் டிசிஷன் வந்து நம்ம முதலமைச்சர் அவர்களை எடுக்க ஸோ அதை பற்றி ரிப்போர்ட் அதாவது செங்கோட்டையன் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாங்க நாங்கள் ரீஓப்பன் பண்ணுவதற்கான ஆலோசனை வந்து கூட்டம் வந்து கூடிய சீக்கிரம் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி வந்து இருபத்தி எட்டாம் தேதி வந்து அதுக்கான ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் வந்து இப்போதைக்கு வந்து இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் வந்து பள்ளிகள் சொல்லிட்டாங்க பார்த்தோன்னா இன்னொரு ஆலோசனை கூட்டம் நடக்க போதும் ஸோ அந்த ஒரு ஆலோசனை கூட்டத்தில் ஃபைனல் டிசிஷன் கொண்டு வர போகிறாங்க ஸோ ஃபைனல் டிசிஷன்னா எல்லாம் ரொம்ப ஷாக் ஆகுங்க ஸோ ஒரு வேலை நவம்பரில் ஸ்கூல் ஓப்பன் பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேட்பீங்க கண்டிப்பாக அந்த மாதிரி இல்லை ஸோ ஃபைனல் டிசிஷன் எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இப்போ வந்து ஜனவரியில் ஸ்கூல் ஓபன் பண்ணலாமா ஸோ முறைகள் கொண்டு வரணும் ஸோ வந்து மாணவர்களுக்கு எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் பெற்றோர்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டீச்சர்ஸ்க்குலாம் எவ்வளோ பாதுகாப்பு கொடுக்கணும் எந்தெந்த முறையில் வந்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற ஃபுல் டிஸ்கஷன் எடுத்து மேபி வந்து குடியரசை சப்மிட் பண்ண அதிகமான வாய்ப்பு இருக்குது ஸோ வந்து முதலமைச்சரே இதாக வந்து அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணுவாங்க அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ இந்த ஒரு எக்ஸாம் சாரி இந்த ஒரு ஸ்கூல்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே அந்த ஒரு பப்ளிக் எக்ஸாம் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒன் மந்த் டூ மந்த் வந்து ரொம்ப டிலே ஆகும் ஸோ டிலே ஆகிட்ட அப்புறம் வந்து ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து கம்மி பண்ணுவாங்க ஸோ இந்த எக்கச்சக்கமான ப்ராசஸ் இருக்குது ஸோ வந்து இந்த ஒரு மீட்டிங் வந்து ஃபைனல் டிசிஷன் வந்து கூடிய சீக்கிரம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த வீடியோ பண்ணால் லைக் பண்ணுங்கள் ஸோ இதுமாதிரி எல்லா நியூஸ் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் பை கேஸ்